வணக்கம். சற்று முன் வெளியின மதியம் 2 மணி முக்கிய எச்சரிக்கைகள். 5/11/2021 இன்றைய வெள்ளிக்கிழமை மதியம் முக்கிய எச்சரிக்கைகள். தமிழகம் முழுதும் 2 வார காலம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்க உள்ளார். தீபாவளி மது விற்பனை இத்தனை கோடியா? முதலிடத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் உள்ளன? சற்று முன் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீபாவளிக்கு முந்தின நாள் மது விற்பனையும் தீபாவளி மது விற்பனையும் தற்போது பார்க்கலாம். தீபாவளிக்கு முந்தைய நாள் 227 கோடியே தாண்டியது. தீபாவளி அன்று 238 கோடியை தாண்டியது. மொத்தமாக 467 கோடியை தாண்டியுள்ளது 2 நாட்கள் மது விற்பனை. ரூபாய் 10,000 கோடி தங்கம் இருக்கு. தங்க வயல் தங்க சுரங்கத்தை ஒன்றிய அரசு நடத்தணும் என கூறப்பட்டுள்ளனர் பொருளாதார நிபுணர்கள். விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் சின்ன பின்னமான ஏற்காடு, சுற்றுலா பயணிகள் பாதிப்பு. சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் நேற்று மாலை சுமார் 5 மணி நேரம், இரவு மட்டுமே இல்லாமல் இன்று காலை 7 மணி வரை விடிய விடிய கொட்டி தீர்த்தது கனமழை காரணமாக ஏற்காடுகளில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை புதிய காற்றழுத்த தாழ்வு பதிவு உருவாகியுள்ளது. சற்று முன் வெளியான சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்று வெளியிட்டுள்ளது. 100ஐ கடந்தது காற்று மாசுகள். தமிழகத்தில் சென்னையில் காற்று மாசு அதிகரிப்பு. முதலிடத்தில் டெல்லி உள்ளது. தீபாவளி அன்று விதிகளை மீறி பட்டாசு வெடித்ததாக 700க்கும் அதிகமானோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர் காவல்துறையினர். மேலும் தீவிரமடையும் பருவமழை. சென்னை வானிலை ஆய்வகம் திடீர் எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுதும் நாளை ரத்து. சற்று முன் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்புள் கொண்டுவர தீவிரமான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது தமிழக அரசு. அதன்படி புதிய அறிவிப்புகள் வெளியிட்டுள்ளனர். உல்லாசமாக இருந்தபோது நடந்ததா? அழுகிய நிலையில் கிடந்த ஆண் பெண் சடலம் சென்னையில் பரபரப்பு. பூட்டி கிடக்கும் கழிவறைக்குள் அடையாளம் தெரியாத ஆண் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.